हेलो यूवर्स, वेलकम टू ऑल, வெல்கம் டு 360 டிவி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, ஒரு அமேசிங்கான ஆப். நம்ம கவர்மெண்ட்டோட நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இது வரலும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போஸ்ட் கொரியர் டிபார்ட்மெண்ட்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு யாரும் யூஸ் பண்ணுறதில்லன்னு கூட நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு அந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்றத வந்துட்டு இந்த ஆப் தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒரு இது போட்டிருக்கோம். இப்போ ஒரு கொரியர் வந்துட்டு போட்டிங்க அப்படின்னாக்கா, அந்த கொரியரை உங்களால் அந்த கொரியர் கம்பெனி ஆப்பை வச்சு உங்களால் ட்ராக் பண்ண முடியுமா? பட் ஆனால் நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் அது மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போஸ்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆப் ஒன்று. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, இதில் எக்கச்சக்கமான ஃப்யூச்சர்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் பேங்காக வந்துட்டு செயல்படுது. அந்த பேங்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது சிறு சேமிப்பு திட்டம் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன சேவிங்ஸ், ஒரு மாதத்துக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா போட்டிங்க அப்படின்னாக்கா, ஒரு 14 இயர்ஸ் பேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராஃபிட், அதாவது உங்களோட இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த பெனிஃபிட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நல்லா பேங்க்ஸில் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணுறதோட 4 மடங்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குது வட்டி. நீங்கள் சேவிங்ஸ் பண்ணதோட ஒரு 1 லட்சரூபா சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா, 70,000 ரூபா உங்களுக்கு வட்டி மட்டும் அந்த 14 வருஷத்துக்கு 70,000 ரூபா வட்டி அப்படின்ற மாதிரி வருது. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடணுன்ற அவசியம் இல்லை. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா, மந்த்லி மந்த்லி நீங்கள் சேவ் பண்ணுற ஒரு 500 ரூபா 600 ரூபா காஸ்ட்டு வந்துட்டு ஒரு 14 வருஷம் 20 வருஷம்னு சொல்லிட்டு அதுக்கான கால்குலேஷன் இருக்குது. ஒரு 1 லட்சரூபாய்க்கு போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 70,000 ரூபா உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஸோ இது மாதிரி வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. நானே இந்த ஆப்ஷன்ஸை பற்றி ரொம்ப இதாக எக்ஸாக்டிங் ஆகிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டாக் கம்ப்ளைண்டிங். நீங்கள் உங்கள் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் கம்ப்ளைண்டிங் அப்படின்னாக்கா, இந்த இதுலேருந்தே நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? உங்களோட கம்ப்ளைண்ட்டோட நம்பர், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் அந்த இதை வந்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டோட இதை வந்துட்டு பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் நீங்கள் பண்ணுற கன்சல்ட்மெண்ட் எந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் ட்ராக் பண்ணணும். எப்போ உங்களுக்கு ரிசீவ் ஆகும்னு ட்ராக் பண்ணணும் அப்படின்னாக்க, அதை ட்ராக் பண்ணிக்க முடியும் உங்களால். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் நியர்பையாக எங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, என்ன சிட்டியில் இருக்கீங்கன்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, பக்கத்தில் என்ன போஸ்ட் ஆஃபீஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, போஸ்டல் சம்திங். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் பாலிசி. இதுதான் வந்துட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் இதில் போட்டிங்க அப்படின்னாக்கா என்ன பெனிஃபிட்டோ, இதுலேயும் வந்துட்டு போஸ்டல்லையும் வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. நல்ல பெனிஃபிட்டான ஸ்கீம்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ ப்ரைம் கால்குலேட்டரோட வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் போடுறீங்க, சம் இன்சூரன்ஸ் கொடுத்து ஒரு 1 லாக் கொண்டு இன்சூரன்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள் ஏஜ் நான் கொடுக்குறேன். ஏஜ் வந்துட்டு 24. ஓகே ஓகே, கொடுத்துட்டு கோட் கொட்டேஷன் கொடுத்துருங்க அப்படின்னாக்கா, சரி. தேர்ட்டி ஏஜ் கொடுத்துட்டு கொட்டேஷன் ஒன்று கொடுத்தேன் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட், மந்த்லி மந்த்லி நம்ம எவ்வளோ ப்ரீமியம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ மினிமம் உங்களுக்கு எத்தனை ஏஜில் எடுக்கலாம், எத்தனை வருஷம் வந்துட்டு டியூ கட்டணும் அப்படின்றது வருது. உங்களோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு வரும் அப்படின்றது. டோட்டல் போனஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 1 லட்சரூபா கட்டணும் அப்படின்னாக்க, 70,000 ரூபா 70,500 ரூபா வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு வரும் நம்மளுக்கு. எவ்வளோ 15 வருஷம் டியூ வந்துட்டு. ஓகேங்களா? எவ்வளோ கட்டணும் இப்போ வருஷத்துக்கு அப்படின்னாக்கா, சம்திங் 1,965 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 15 வருஷத்துக்கு பே பண்ணிங்க அப்படின்னாக்கா, 1 லேக் பே பண்ணிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்துட்டு டேக்ஸஸ்லாம் போக 70,000 ரூபா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போனஸ் வந்துட்டு வரும். டோட்டலாக உங்கள் கையில் வந்துட்டு வரது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா, 1,70,000 ரூபா வந்துட்டு டோட்டலாக கையில் வரும், 4% ஜிஎஸ்டி வருஷத்துக்கு. ஓகேங்களா? சிம் அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா, இதில் எக்கச்சக்கமான இருக்குது, எக்கச்சக்கமான ப்ராஃபிட்ஸும் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா, நீங்கள் உங்கள் செல்வ மக்கள் திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம், உங்கள் டாட்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு போடணும் அப்படின்னாக்கா அது மாதிரி பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் கால்குலேட்டிங், இது மாதிரி நிறையா வந்துட்டு ஆப்போட வேரியேஷனான விஷயங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க இதில். அண்டு இதில் நிறைய பெனிஃபிட்ஸும் இருந்துச்சு. பார்த்தோடனே கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணேன். அண்ட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் பேங்கிங்க்கு அதுக்கு ஒரு ஆப் தனியாக வச்சுருக்காங்க, ஆப்ஸும் சொல்லி தனியாக போட்டு. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வச்சுருக்காங்க, ஐ மொபைல் பேங்கிங் வச்சுருக்காங்க, ஐபிபி அதாவது போஸ்டல் சர்வீஸ் மொபைல் பேங்கிங் வச்சுருக்காங்க, இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் மொபைல் பேங்கிங் வச்சுருக்காங்க, அதாவது நம்ம பேடிஎம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா, மெர்ச்சன்டைசிங் சென்டர் வச்சுருக்காங்க, ஆன்லைன்லேயே நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேயும். அது மாதிரி மெர்ச்சன்டைசிங் சென்டர் வச்சுருக்காங்க. இது மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்சூரன்ஸ் கால்குலேட்டர், ஃபீட்பேக்ஸு, நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கலாம். இது மாதிரி வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்பை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆப்பை பார்த்தோன்னு நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா, இத்தனை பெனிஃபிட்டும் உங்களுக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அண்டு
இந்த ஆப்பும் வந்துட்டு நல்லாயிருக்கு. ஆப் டெவலப் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸ். இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணாங்க, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இவ்வளோ பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.